கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஷாப்பிங் முடிச்சிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தாங்க அப்போ ஒரு வயசான அம்மா கையேந்தி வர கணவன் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பர்ஸ்ல இருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தான் அவ மனம் குளிர்ந்து வாயார நன்றி சொல்லிட்டு போனான் மனைவிக்கு கோபம் பொத்துட்டு வந்துச்சு எதுக்கு நூறு ரூபாய் கொடுத்தீங்க பெரிய வள்ளல்னு நினைப்பு அஞ்சோ பத்தோ கொடுத்துருக்க கூடாதா நம்ம என்ன பணம் கொட்டியா கிடக்குதுன்னு கேட்டு பொறிஞ்சு தள்ளிட்டான் கணவன் பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சான் உனக்கு புடவை நகை எனக்கு ட்ரெஸ் செருப்பு பசங்களுக்கு ட்ரெஸ்ன்னு கிட்டத்தட்ட லட்சத்துல செலவு பண்ணணும் ஆனா அந்த வயசான அம்மா வயிற்று பசிக்கு சாப்பிட நம்மள தேடி வந்திருக்காங்க நம்மளால ரெண்டு நேரம் அந்த அம்மா சாப்பிடும் போது நம்மள மனசார நினைப்பாங்களே அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம் அந்த அம்மாவோட பசி போகுதே அதுதான் முக்கியம் மனுஷனுக்கு மூணு விஷயங்கள் எப்போ வரும்னு தெரியாது அது எப்போ வேணும்னாலும் வரலாம் அது என்ன தெரியுமா த்ரீ டீஸ் டிசபிலிட்டி டிசீஸ் டெத் அதாவது இயலாமை நோய் இறப்பு நமக்கும் இந்த மூணும் எப்போ வேணும்னாலும் வரலாம் நம்மால முடியும் போது முடியாதவங்களுக்கு சின்ன உதவி பண்றதுனால கடவுள் நமக்கு அந்த மூனையும் தள்ளி போடலாம்னு சொன்னான் மனைவி கண்கலங்கி வெக்கப்பட்டு நின்றான் நமக்கும் இந்த த்ரீ டேஸும் எப்போ வேணும்னாலும் வரலாம் அது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச நல்லத மத்தவங்களுக்கு செய்வோம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு வேதமும் அறிவுறுத்துது